கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன் வேதாகம பொது அறிவு என்கிற பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கற்று வருகிறீர்கள் மேலும் மேலும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக பிரியமானவர்களே வேதாகம பொது அறிவில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னவென்றால் வேதாகமும் மனிதனுக்கு ஏன் தேவை உள்ளதாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம் இந்த வேதாகமத்தை குறித்து நாம் அறிந்து இதை இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சிக்காக இந்த வேதாகமத்தை குறித்த ஒரு பாடங்களை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம் பாருங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நேரங்கள் கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தில் நாம் வேலைக்கு போகிறோம் தூங்குகிறோம் படிக்கிறோம் மற்றவர்களோடு சிரித்து பேசுகிறோம் பழகிறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் இதனுடைய முடிவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களான்னா பூஜ்யம் அதாவது மாயைன்னு வேதம் சொல்லுகிறது சாலமோன் ஏராளமான உலகத்தின் சந்தோஷங்களை அனு அவர் வந்து அனுபவித்தாராம் ஆனால் எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய நேரத்தை இந்த வேதாகமத்தை படிப்பதில் ஆராய்ச்சி செய்து வாசிப்பதில் உண்மையாகவே நீங்கள் நேரங்களை செலவழிப்பீர்களானால் உண்மையாகவே வாழ்க்கையில் மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு நேரம் அப்படின்னா அது நிச்சயமாக வேதாகமத்தை படிக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கும் எவ்வளவு வேலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த பைபிளை நீங்கள் வந்து படிங்க ஏன் நான் பைபிள் படிக்கணும் இந்த வேதாகமம் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கறது இதை படிப்பதினால் நான் என்ன கற்றுக்கொள்ளுகிறேன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படிங்கன்னு சொல்கிறீங்க வாசிங்கன்னு சொல்கிறீங்க இதை நான் வாசிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அதாவது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் இந்த வேதாகமத்தை படிக்கணும் இந்த வேதாகமம் ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில் கிறிஸ்தவர்கள் அல்லாத பார்வையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமாக இது தெரியலாம் ஆனால் நீங்கள் இதை ஆராய்ந்து படித்து பார்ப்பீர்களானா உண்மையாகவே தேவனுடைய திட்டம் என்ன நீங்கள் யார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி பல கேள்விகளுக்கு பதில் இந்த பைபிளில் இருக்குது அதனால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் படிங்க இதன் மேல் அன்பு செலுத்துங்க ஆர்வத்தோடு படிங்க விசேஷமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னென்னா இந்த பரிசுத்த வேதாகம் என்பது மனிதனுக்கு ஏன் இது தேவை உள்ளதாக இருக்கிறது இதிலிருந்து என்னென்னவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம் இந்த பாடம் ஆறு பகுதிகளாக நாம் படிக்கப் போகிறோம் இந்த வசன பகுதிகளை உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன் இந்த ஆறு வசனப்பகுதிகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் சரி நாம் பாடத்துக்கு போகலாம் முதல் வசனப்பகுதி சங்கீதம் பத்தொன்பது ஏழு முதல் பதினொன்றை நாம் வாசிக்க கேட்போம் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது அன்பானவர்களே இந்த பரிசுத்த வேதாகம் இருக்குது பாருங்கள் இது குறைவற்றது நீங்கள் எந்த ஒரு குறையும் இந்த வேதாகமத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை சில சொல்லலாம் நான் இந்த குறையை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அந்த குறையை கண்டுபிடிச்சிருக்கிறேன் உண்மையாக வேதாகமத்தை சரியாக படித்து புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இந்த குறைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல அது உண்மையாக தேவன் எந்த நோக்கத்திற்காக அதை சொல்கிறாருன்றதை புரிந்து கொள்ளாதவர்கள் எனக்கு இதில் இந்த குறை இருக்குது எனக்கு அந்த குறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க உண்மையாக வேதாகமத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் வேதாகமத்தை சரியாக தேவனுடைய திட்டத்தின்படி வாசித்து பார்ப்பீர்களானால் குறையில்லாத ஒரு புத்தகம் இது பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாக இருக்கிறது அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள் பேதையை ஞானி ஆக்குகிறது பேதைனால் யார் உலகத்தை குறித்த அறிவில்லாதவர் விவரம் தெரியாதவர் சில பேருக்கு உண்மையாகவே இந்த உலகத்தில் எப்படி பேசணும் என்ன பேசணும் எங்கே போகணும் எங்கே வரணும் எதுவுமே தெரியறதில்லை மனுஷ என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நம்பக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி பாரம்பரியமாக இருந்தாலும் சரி கட்டுக்கதைகளாக இருந்தாலும் சரி யார் சொல்கிறதையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த வேதாகமும் அப்படிப்பட்ட ஒன்றும் அறியாதவர்களை கூட ஞானியாக்குகிறது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேட்பாங்க படிப்பை பொறுத்து அவர் திறமையானவரா திறமை இல்லாதவரா அப்படின்றத சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே பூமிக்குரிய வகையில் ஒருவர் படிக்கலைனாலும் இந்த வேத வசனத்தை ஒருவர் சரியாக படித்திருப்பாரான பூமிக்குரிய படிப்பை காட்டிலும் ஞானம் அவருக்கு இருக்கும் இதை உண்மை ஏன்னா உலக படிப்பு என்பது அது வெறும் அறிவை கொடுக்கிறது அறிவுள்ள பலர் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த பரிசுத்த வேதாகம் என்பது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் அப்போ ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தவறு செய்வது இல்லையா அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும்படியான ஞானத்தை பெறுவது இல்லை அவர்களும் கூட ஒரு விதமான அறிவை மாத்திரம் உடையவர்களாக இருக்கிறதுனால தான் அந்த பாவத்தை அவங்க செய்கிறாங்க உண்மையாக வேதம் போதிக்கக்கூடிய அந்த ஞானத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்களானால் பாவம் செய்ய மாட்டாங்க இந்த பரிசுத்த வேதாகமும் பேதையை ஞானியாக்குகிறது ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்ற முறைகளை கற்றுக் கொடுக்குறது ஒரு மனுஷன் ஒரு மனுஷங்கிட்ட எப்படி நடக்கணும் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது சில பேருக்கு வந்து வயசானவங்க கிட்ட மரியாதை குறைவாக நடப்பாங்க சிறுவர்கள்கிட்ட வாடா போடான்னு சொல்லுவாங்க இப்போது இப்போது இந்த உலகத்தில் எப்படி பக்குவமாக எப்படி ஞானமாக வாழ வேண்டும் என்கிற முறைகளை இந்த வசனம் சொல்லுது இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா அடிப்படையாக ஒரு வாழ்க்கை என்பதை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று தீமத்தைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களே ஒரு வாலிப சகோதரனுக்கு அங்கே சொல்கிறாரு நீ ஒரு வயசானவர் எப்படி பார்க்கணும் ஒரு வாலிப சகோதரனை எப்படி பார்க்கணும் ஒரு வயசான அம்மாவை எப்படி பார்க்கணும் ஒரு வாலிப சகோதரி எப்படி பார்க்கணும் எப்படி பார்த்து நீ அவர்களோடு பழகணும் என்கிற ஞானத்தை இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் என்ன சொல்கிறாரு முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாத நீ வயசாயிடுச்சு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீ கடிந்து கொள்ளாத அவரை உன் தகப்பனை போல பார் வாலிப வயதில் இருக்கிறவரை உன் சகோதரரை போல் பார் பிரியமானவர்களே எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து வயசில் சிறியவராக இருப்பாரானா மரியாதை குறைவாக சில பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம் அப்போ பரிசுத்த வேதாகவும் கற்றுக் கொடுக்குது எப்படி நீ பழகணும் ஒரு அம்மாவை பார்த்தீங்கன்னா உன்னுடைய அம்மாவை போல பார் ஒரு வாலிப சகோதரியை பார்த்தீங்கன்னா உன்னுடைய சகோதரியை போல பார் இப்படி பாவித்து ஒருவரோடு ஒருவர் ரொம்ப ஞானமாக நடந்து கொள் நீதியாக நடந்து கொள் பாருங்கள் இதே ஒன்று தீமத்தை புத்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசங்கத்தில் சொல்கிறாரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எந்த வயதினராக இருந்தாலும் அதாவது இளமை பருவமாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி யாரும் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு வாழணும்னு இந்த வசனம் சொல்லுது நம்மை வந்து ஏளனமாக யாரும் பார்க்கக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாது அப்போது வசனம் தெரியாமல் நடக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார் கண்டிப்பாக அப்படி தான் வாழ்க்கை வாழ்வார் தன்னை குறித்து அநேகர் குறை சொல்லும்படி தன்னை குறித்து குற்றம் சாட்டும்படிக்கு அவர் ஒருவேளை பாவம் செய்வார் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா நீ அப்படி செய்யாதே இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன பேசுகிறதுன்னு தெரியாது எங்கே பார்க்குறாங்கன்னே தெரியாது எங்கே போகிறாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள் நீ ஒரு ஆறு காரியத்தில் மாதிரியாக இருக்கணும்னு சொல்கிறாரு நீ வார்த்தையிலோ நடக்கையிலோ அன்பிலோ ஆவியிலோ விசுவாசத்திலோ கற்பிலோ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு இப்போது இந்த மாதிரி புத்திமதிகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒருவர் உண்மையாக வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற தெளிவை இந்த பரிசுத்த வசனமானது கொடுக்கிறது இயேசு கிறிஸ்தவனுடைய வசனம் ஒரு மனிதனை ஞானவான் ஆக்குகிறது அவருக்கு பூமிக்குரிய படிப்பு படிக்கலைனாலும் பரவாயில்ல படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் இந்த வசனத்தை அவர் படிக்கும் பொழுது இந்த வசனம் அவரை ஞானவான் ஆக்குகிறது இப்போது ஞானி ஞானவான் அப்படின்னோன்ன நீங்கள் ஏதோ ஒரு துறவி போல் ஆயிடுவோமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் வாழ்க்கை என்ன எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோன்ற சிந்தனையை இந்த வசனம் நமக்கு தெளிவாகவே கொடுக்கிறது அப்போ எப்படி வாழ வேண்டும் என்கிற முறையை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறதுனா அது கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சரி நாம் தொடர்ந்து அப்போது இங்கே எழுதி கொள்வோம் இந்த வசனம் என்ன செய்கிறது என்றால் பேதையை ஞானியாக்குகிறது உண்மையாகவே தேவனுடைய வசனத்தை நாம் சரியாக படித்து உணரும் பொழுது இந்த தெளிவை நாம் புரிந்து கொள்வோம் ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அப்போசுலர்கள் அவங்க நிறைய பேர் வந்து படித்தவங்க கிடையாது அதில் அதிகபட்சமான நபர்கள் மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க விசேஷமாக ரெண்டு நபர்களை நான் சொல்கிறேன் பாருங்கள் பேதுருவம் யோவானும் பேதிரவம் யோவானும் மீன் பிடிக்கக்கூடியவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய பலர் இன்றைக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் சில பேர் வந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுவும் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அந்த மீன் பிடிக்கக்கூடியவங்க அப்படின்னாலே படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு தான் கருதப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் ஆலோசனை சங்கத்தில் பேதருவையும் யோவானையும் கூப்பிட்டு ஆலோசனை சங்கத்தார் அங்கே பேசும்பொழுது அந்த பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள் அப்போச நடவடிக்கைகள் புத்தகம் நான்காம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா அந்த அப்போச நடவடிகள் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பாருங்க பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இந்த தைரியம் இவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு முன்னாடி கிடையாது ஒரு இடத்துல தனக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருந்தவர் தான் இந்த பேதுரு இந்த தைரியம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னாடி உங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த இடத்துல அந்த ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அடுத்த வார்த்தை பாருங்கள் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதுருவோ யோவானோ படிக்கல அவர்கள் டாக்டர் பட்டோ அல்லது மற்ற பட்டங்கள் யூனிவர்சிட்டியில் பட்டம் அதெல்லாம் அவங்க எதுவுமே பெறலை படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அன்பானவர்களே உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை இன்றைக்கு நாம் படித்து கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி குடும்பத்தில் எப்படி இருக்கணும் சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் சபையில் எப்படி இருக்கணும் இதெல்லாம் நாம் படித்து கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே அவர்தான் தான் உள்ளவராக இருப்பார் இப்போது ஏன் படிக்கிறோம் உலக பிரகாரமான படிப்பு கூட ஏன் படிக்கிறோம் உலகத்தில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி நாம் பேசணும் ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக எப்படி கற்றுக்கொள்ளணும் வரலாறு என்ன ஒரு தேசத்தின் வரலாறு என்ன இந்த உலகத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மனிதன் ஒரு தேர்ச்சி அடைந்த நிலையிலே உலக பிரகாரமாக தேர்ச்சி அடைந்த அறிவு பெற்ற நிலையிலே இருப்பான் இதுக்கு தான் நம்ம உலக பிரகாரமான படிப்பை இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அல்லது ஸ்கூல் பெரிய ஸ்கூலாக பார்த்தெல்லாம் பிள்ளைகளை வந்து நாம் சேர்க்குறோம் இல்லைங்களா ஆனால் உண்மையாகவே அந்த படிப்பும் அவசியம் பூமிக்குரிய வாழ்க்கையில் அதை காட்டிலும் ஒரு பெரிய படிப்பு என்றால் இந்த பரிசுத்த வேதாகும் எல்லா சப்ஜெக்டும் இதில் இருக்குது இந்த பரிசுத்த வேதாகமும் உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பயத்தோடு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த வேதாகமம் வேதையை ஞானியாக்குகிறது அதுதான் முதல் பாடம் சரிங்களா நாம் சங்கீதம் பத்தொன்பதுக்கு மீண்டுமாக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொள்ளலாம் பதினொன்று வரை நாம் தொடர்ந்து படிக்கலாம் பாருங்கள் இந்த வேத வசனம் எப்படியெல்லாம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார் பாருங்கள் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த வசனத்தை நீங்கள் படித்து அதை உணரும்பொழுது உண்மையான சந்தோஷம்னா என்னன்றதை கற்றுக்கொள்வோம் தொடர்ந்து சொல்கிறார் கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது இந்த வசனத்தை படிக்க படிக்க வாழ்க்கையை குறித்த புரிதல் உங்களுக்கு வரும் தான் இந்த வசனம் இப்படி சொல்லுது கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள் ஒன்பதாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு இந்த வேத வசனங்களை ஒருவர் கை கொள்வதனாலே மிகுந்த பலன் உண்டு அன்பானவர்களே அப்போ இந்த வேத வசனம் பேதையை ஞானியாக்கும் நீங்கள் நல்லா பைபிள் படித்தீங்கன்னா உண்மையான தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே ஆனால் சரியான விதத்தில் இந்த வேதாகமத்தை நாம் படிக்க வேண்டும் இப்போது இரண்டாவது ஒரு காரியத்துக்காக நாம் கடந்து போகலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தாவது வசனத்தை நாம் அடுத்தது வாசிக்க கேட்போம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது உண்மையாக இந்த வசனம் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அக்கிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு உபத்திரவத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு காட்டு பகுதியில் வழி தெரியாமல் கடும் இருளில் ஒருவர் கொண்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்த விதமான வழியும் அவருக்கு தெரியல அவரை வழி நடத்துறதுக்கு ஆளும் இல்லை ஒருவேளை அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு டார்ச் லைட் கிடைக்குது அந்த டார்ச் லைட்டை எடுத்து அவர் அடிக்கிறாரு சுற்றி பார்க்குறாரு அப்போது ஒரு வழி தெரியுது அப்போது உடனே அவர் என்ன செய்வார்னால் அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு அந்த வழியை க தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டுக்கு அங்கே வருவார் இந்த உலகத்தில் உள்ள பாவம் என்னும் இருளில் அநேகர் இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கிறாங்க அதாவது இந்த இருளுக்குள் போவது ரொம்ப ஈஸி இந்த பாவத்துக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி மனுஷன் அதிகமாக கோபப்படுறதுனால இச்சைகளுக்குள்ளாக இருப்பதினாலே பொய் பேசுவதனாலே ஏராளமான பாவங்கள் இன்றைக்கு மனுஷன் செய்வதனாலே அந்த இருளுக்குள்ளேயே போய் சிக்கிக்கொள்கிறாங்க சில பேருக்கு அந்த இருள் சுகமாக இருப்பது போல தோணலாம் இப்பொழுதைக்கு ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த இருளில் சிக்கிக்கொண்டார்கள் அப்படின்னு தெரிய வரும்பொழுது இந்த இருளிலிருந்து வெளியே போகலான்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்களால் வர முடியாமல் இருக்கும் எத்தனையோ அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் இப்படிப்பட்ட இந்த இருளிலே சிக்கிக்கொண்டு வழி தெரியாமல் இருக்கிறாங்க சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் தவறான சில முடிவுகளை கூட எடுத்துடுறாங்க ரொம்ப வருத்தமான காரியம் பிறகு இந்த வசனம் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்போ பாவத்தில் இருக்கிற ஒருவருக்கு இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு எது போதிக்கிறதுனா தேவனுடைய வசனமாகிய இந்த வேதாகம் எது பாவம் எது நீதி எது அக்கிரமோ எது அக்கிரமும் இல்லை இதெல்லாம் எங்கே நாம் படிக்கிறோன்னா பைபிளில் தான் படிக்கிறோம் இந்த வசனம் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் காட்டி விடுகிறது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி உன்னுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும்னா நீ இதெல்லாம் செய் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் ஒரு வசனம் படித்து காட்டுறேன் பாருங்களேன் ரோமர் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் இருங்கள் கணம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் சரிங்களா அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபதிரவத்தில் பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாய் தருத்திருங்கள் பதினேழாவது வசனத்தை நான் படிக்கிறேன் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் கீழ் வரக்கூடிய வசனத்தில் பழி வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு இருபத்தி ஓராது வசனம் பாருங்கள் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு இப்போ இந்த வசனெலாம் நம்ம படிக்கும் பொழுது இந்த வசனம் எல்லாமே ஒரு வெளிச்சமாக இருக்கிறது இப்படி தான் நீங்கள் வாழணும் இந்த வெளிச்சம் எப்படி போக வேண்டும் என்று வழியை காட்டுகிறது பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் அவர் ஒளியாயிருக்கிறார் தேவனும் கூட ஒலியாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளாகிய இந்த வசனமும் கூட அது வெளிச்சமாக இருக்கிறது இந்த வசனத்தை நாம் சரியாக படித்து புரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா மெழுகு வத்தி ஏற்றி அதுக்கு கீழே பைபிள் வைக்கிறாங்க பிரியமானவர்களே வெளிச்சமே இந்த வசனம்தான் வீட்டில் ஒருவேளை இருட்டாயிடுச்சுன்னா மெழுகுவை ஏற்றி வச்சுக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயம் இருளாக இருக்குமானால் அதுக்கான வெளிச்சம் இந்த வசனம் தான் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம் நண்பர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் அந்த பிரச்சனை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதுன்றதை சரியாக புரிந்து முடிவெடுங்க ஏன்னா உங்களுக்கான வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரே புத்தகம் இந்த தான் சில பேர் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வரமாட்டறாங்க அதாவது இயேசு கிறிஸ்து அவர்கள் விசுவாசிப்பதாக இருந்தாலும் சரி இந்த வசனத்தை படிக்கிறதா இருந்தாலும் சரி வரமாட்டுறாங்க என்ன காரணம் இந்த வெளிச்சத்தை அவர்கள் புறம் தள்ளுவதற்கு என்ன காரணம் பாருங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை பாருங்கள் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான் யார் ஒளியின் இடத்துல வரமாட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் சரியான ஒரு போதனையை அவர் போதிக்கும் பொழுது நிறைய பேர் அவர்கிட்ட வரலை சில பேர் விலகி போனாங்க ஏன்னா அவர் சத்தியத்தை சொல்கிறாரு இப்படி தான் வாழணும்னு சொல்கிறாரு பல நேரத்தில் பலருக்கு வந்து நாம் உண்மையான சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க இந்த வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க யார் வந்து தனக்கு சாதகமாக தனக்கு ஆறுதலாக பேசுகிறார்களோ அவங்க பிரசங்கத்தை தான் நிறைய பேர் கேட்பாங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வேதமாக அப்படி தான் சொல்லுது சிலர் ஒளியின் வர வரமாட்டாங்க ஆண்டவராக இயேசுகிற இடத்துல வரமாட்டாங்க வேதாகமத்தை அவர்கள் படிக்க மாட்டாங்க இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க முடியும் அங்கே வரமாட்டாங்க ஏன்னால் அவர்களுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணுறோம் இங்கே போனால் இந்த வசனம் இப்படி சொல்லுது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுது அன்பு செலுத்தணும்னு சொல்லுது மன்னிக்கணும்னு சொல்லுது மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுது அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ற உணர்வோடு இருக்கிறாங்க அப்படி இருக்காதிங்க உங்களுடைய இருதயம் இருளிலேயே இருக்கும் கிறிஸ்துவின் வருகையில் நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி விடுவோம் அதனால் இருபத்தி ஓராது வசனம் பாருங்கள் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டுமென்றால் பிதாவாகிய தேவன் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இருக்கிறது போல பரிசுத்தாவியானவருடைய வார்த்தை அங்கே இருக்கிறது போல நீங்களும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் வசனமானது உங்கள் மேல பிரகாசிக்க வேண்டும் இந்த வசனம் என்னும் வெளிச்சத்தில் நீங்கள் வாழ வேண்டும் அதற்காக நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும் இது இரண்டாவது காரியம் அன்பானவர்களே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம் கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணி மற்றும் மாலை ஐந்து மணி கூடுமிடும் என் ஒன்பது அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு கொளத்தூர் சென்னை தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்